ட்ரைனிங் ப்ளஸ் ஓடிக்கலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டைல்னு சொல்லலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாலட்டைல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ரிட்ரைவ் ஆகிடுச்சு. ஓகே, ரெக்கவரி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ பயங்கர ஒரு வாலட்டைல். நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நான் பொசிஷன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன், நான் பொசிஷன் காமிக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து. நம்ம நேத்தே டெலகிராம் சேனலில் வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து என்னென்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபால் நீங்கள் நடந்திருக்கு. எனக்கு ஓவர் பாட் ஜோன் கிட்டத்தட்ட 12:43 வந்து நான் பொசிஷன் எடுத்திருந்தேன். அதாவது 24,400 பிஇ வந்து புட் ஆப்ஷன் நான் 95 ரூபா 25 பைசாக்கு வாங்கினேன். இன்றைக்கி அதோடய ரேஞ்ச் எவ்வளோ போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 420 போயிட்டு இருக்கு இன்றைக்கி. கிட்டத்தட்ட இதிலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் இல்லையா, 320 பாயிண்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் நேற்றே வந்து நான் சொல்ல இந்த மார்க்கெட் வந்து கீழே விழுக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 12,020 பிரேக் பண்ணவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு தடுமாற்றத்துடையே இருந்தது. அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி, யூரோப்பியன் மார்க்கெட் பெருசாக வந்து பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆகலை, அதுவும் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அந்த ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துருச்சு. அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ் மாறிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸ்டில் யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ் தான். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் நிறைய பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணி மேலே கொண்டு ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. நான் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் இம்பேக்ட் ஆகும். அதனால் வந்து நாளைக்கு வந்து இப்போ வந்து 150 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. செல்லிங் ப்ரெஷர் டிரைவர் ப்ராஃபிட் புக்கிங் அவங்களாம் வந்து செல் பண்ணி மார்க்கெட்டு கீழே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இதுதான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ல என்ட்ராகுது என்னன்னே தெரியாமல் உள்ளே என்ட்ராகிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கம்மியாக சீப்பாக கிடைக்க நிறைய பேர் உள்ளே என்ட்ராகிட்டாங்க. பட் இது வந்து என்ட்ராகக்கூடிய நேரங்கள் கிடையாது. ஏன்னா வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து ப்ளே பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க. இயோ செலெக்ஷன் அடுத்து பக்கத்தில் நெருங்கிட்டு வருது. ஸோ அதனால் வந்து நான் சொல்லியிருந்தேன் இயோ செலெக்ஷன் வரைக்கும் யாரும் லாங் டைம் போகாதீங்க அப்படின்னு. நிறைய பேர் சீப்பாக கிடைக்கிறது, நிறைய பேர் உள்ளே என்ட்ராகிட்டாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு. இன்றைக்கி வந்து யூரோப்பியன் மார்க்கெட் டவுன், இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி டவுன். அதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் நம்ம வந்து நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 11,925 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, க்ளோஸ் ஆனது வந்து 11,937, இப்போ 26,000 இருக்குது. இப்போ டவு ஜோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் தான் பாசிட்டிவ் இருக்குது. இது டவு ஜோன் ஃபியூச்சர் 4 பாயிண்ட் தான் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இன்னி ஒரு காமன் நேரத்தில் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, சாரி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, அது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இதோட இம்பேக்ட் நாளைக்கு நமக்கும் இருக்கும். அதனால் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட என்னாச்சு, யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ண அடுத்த காமன் நேரத்துலேயே வந்து நான் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் அவ்வளோ தூரம் பெருசாக இல்லை. நான் காலையிலேயே வந்து அந்த 12,020 வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து 95 ரூபா 25 பைசாக்கு வாங்கினேன். ஸோ வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே பாருங்க, நான் கிட்டத்தட்ட 12:45 வாங்கினேன், 12:45 இந்த ரெண்டு தான் வாங்கினேன். ஸோ இந்த ஹேண்டில் ஸ்டிக் தான் நான் வாங்கினேன், இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிக்கப் ஆகிடுச்சு. பிக்கப் ஆகி கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ஓகே, இது 24,000 தான் இருக்குது. 24,400 நான் வாங்கினது ஏரியா வந்து 12:45 அந்த கேண்டில்ஸ். ஓகே, இதுவும் அந்த ஓகே இது அதில் இந்த கேண்டில் ஸ்டிக் வாங்கி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 425 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 95 ரூபாவில் 425 போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் ஏற இதை விழுக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நாளைக்கு எக்ஸ்பைரி டே பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு போஸ்டிங்கும் போட்டிருந்தேன். நான் வந்து 24,000 பிஇயும் 31 ரூபா 15 பைசாக்கு நான் வாங்கியிருக்கேன்.
நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நான் 24,000 பி. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக வந்து ஒரு லாட் வாங்கியிருக்கு, வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுண்டு. இப்போதைக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம மார்க்கெட் இருக்குது. அதனால் பார்த்து எல்லோரும் கவர்மெண்ட் ட்ரேட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் நாளைக்கு இன்றைக்கி நெகட்டிவில் ஓப்பன் ஆகி நாளைக்கு நம்ம மார்க்கெட் இம்பேக்ட் ஆகும். நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக நாளைக்கு இம்பேக்ட் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேயும் கூட பயங்கர ஓடட்டே இருக்கும். அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 கீழே போச்சு. 24,100 வந்துச்சு. 24,100 அந்த ரேஞ்ச், அந்த சப்போர்ட் அட்டச் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி போயிடுச்சு. ஸோ 24,635 க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு நமக்கு வந்து கேப் டவுனாக நல்ல கேப் அப்பா யூஎஸ் மார்க்கெட் கையெல்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேயும் கூட பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து நாளைக்கு அக்டோபர் 22 இல்லையா நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கு பாருங்கள். நீங்கள் மேபி இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்கால் அது புட் ஆப்ஷன் நிறைய பேர் உள்ளே வந்திருக்கலாம். 11,900 தானே அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா 11,800 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து 11,700. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து புட் ஆப்ஷன் இல்லை. கால் ஆப்ஷனில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 12,000. அந்த 12,000 பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 12,200. பட் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அதனால் எக்ஸ்பைரி டேனால நம்ம வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஃபாஸ்ட்டு ஓப்பன் ஆனால் தான் இதெல்லாம் சாத்தியம். யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அதனால் வந்து அவுட் அதாவது புட் ஆப்ஷன் எங்கே பாருங்கள், 11,800 11,700 இந்த ரேஞ்சில் தான் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 11,600 இதில் ஓப்பன் ஆச்சு அதிகமாக, 800, 700, 600. இப்போ இதே வந்து நம்ம பேங்க் நிஃப்டி அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து உள்ளே என்ட்ராயிருப்பாங்க. இப்போது வந்து 20 க்ளோஸ் ஆனது வந்து 24,635 அப்போ 24,600 ரேஞ்சில் தான் இந்த ரேஞ்ச். ஓகே, இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, 24,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 349,000 பேர் வந்து உள்ளே என்ட்ராயிருக்காங்க. வால்யூம் எவ்வளோ இருப்பாங்க மீத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் வால்யூம் அதிகமாக இருக்குது, 24,000 PE. ஸோ அதுதான் அந்த புட் ஆப்ஷன் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். 24,000 புட் ஆப்ஷன், 31 ரூபா 15 பைசா வாங்கியிருக்கேன். இது வந்து 27 ரூபா 20 பைசாவில் இருக்குது. 3 ரூபா வந்து கம்மியில் இருக்குது. ஓகே, டவுனில் இருக்குது. ஸோ இந்த இதுதான் அதிகமாக ஓப்பனன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்போ கால் ஆப்ஷனில் பொறுத்தளவு வந்து ஓப்பனன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து 25,000 அடுத்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் எபோ 25,000 இது தான் இருக்காங்க. இப்போது இன்னொன்று வந்து இந்த கால் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் செல் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாகிட்டே இருக்குது, 8 ரூபா 6 ரூபா 4 ரூபா. ஏன்னா மார்க்கெட் இங்கே போகாதுன்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் இறங்கினோடனே இந்த கால் ஆப்ஷன்ஸ்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கால் ஆப்ஷன்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பார்த்து தெரியும் கால் ஆப்ஷன். எல்லோரும் கால் ஆப்ஷன் இருக்கும்போது அதிகமாக இருக்கும் பார்த்திங்க. கீழே பண்ணு எல்லாத்தையும் எந்த கீழே இருக்க அவுட் மணி கால் ஆப்ஷன் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவுட் மணி லாங் டிஸ்டன்ஸ் இருக்க 21,000 22,000 எல்லாத்தையும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ எல்லாம் ஃபோக்கஸ் வந்து 24,000. அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் அந்த மார்க்கெட் மூமெண்ட் மூட் இண்டெக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீ ஃபியர்லாம் இருக்குது. 43.59 இருக்குது. கீழே இறங்கணும் ஃபார் லாங் டைமுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் லாங் டைமுக்கு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் கீழே இறங்கி மேலே ஏறிச்சு. ஸோ அந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்ட்ரு ஆகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் பார்க்கலாம். இப்போ கரண்ட்டு டவு ஜோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் அப்போ வந்து 4 பாயிண்ட் இருந்தது. இப்போ பாருங்கள் மைனஸில் போயிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் கீழே இறங்கும். 11,927 இருக்குது. ஸோ
அதுக்கப்புறம் டாலர் ரேட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அது எக்ஸ்பைரி கொஞ்சம், ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பைரி டேயும் கூட மேபி நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் இப்போது ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிருக்கியா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ணணும்னு செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்னாரியோ எப்படின்னு சொல்கிறேன். இப்போ யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்து நாளைக்கு ஓப்பன் ஆன உடனே, நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கேப் டவுன் ஓப்பன் ஆனோம்னா இப்போ இன்றைக்கி 150 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் பை பண்ணவங்க நாளைக்கு வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் எக்ஸ்பைரி டேயும் கூட. ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே புஷ் பண்ணிடும். அதனால் பை பண்ணணும், லோவில் பை பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப லோவில் பை பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் பண்ணுங்கள், லோவில் பை பண்ணுங்கள். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் அடுத்து 4 மினிட்ஸில் வந்து ஓப்பன் ஆகும் போது, ஸோ அந்த 4 மினிட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அதான் வெயிட் பண்ணுறேன் நான், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது உங்களுக்கு காமிச்சிடலாம். யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது விஷயத்தை. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை இந்த லெவல்ஸையும் சொல்லிடுறேன். லெவல்ஸ் அதாவது வந்து 24,200 அதோட இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்து 24,000 அந்த 24,000ஐயும் பிரேக் பண்ணிச்சுன்னா 23,900 ரேஞ்சுக்கு வரும், மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு வரும். ரொம்ப 1,000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிச்சின்னா அப்படின்னா 23,200 அந்த ரேஞ்சு வரைக்கும் வரும் மார்க்கெட். ஓகே, இதே வந்து நிஃப்டி நம்ம பார்த்திங்கன்னா, நிஃப்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதோட இப்படி அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 11,875. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,800 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 11,800 ஃபஸ்ட்டு சப்போர்ட் 11,875. செகண்ட் சப்போர்ட் வந்து 11,800. அதுக்கப்புறம் 11,750. அதையும் பிரேக் பண்ணிச்சு 11,700. ஸ்ட்ராங் சப்போர்ட் 11,600 வரைக்கும் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அனதர் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுற சான்ஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட் நெகட்டிவாக போச்சுன்னா அனதர் 200 பாயிண்ட்ஸ், 11,600 டச் பண்ணி மார்க்கெட் வேணால் ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ரேஞ்ச் ஒரே டச் பண்ணலாம். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆச்சுன்னா 12,200 வரைக்கும் போகிற சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேயே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே கிட்டத்தட்ட அக்டோபர் 14ஆம் தேதி மார்க்கெட் நெகட்டிவாக போயிருக்கு மார்க்கெட். ஸோ நாளைக்கு ஒரு 2 மினிட்ஸில் ஓப்பன் ஆகும் போது நம்ம டவு ஜோன்ஸ் பக்கம் எப்படி இருக்குன்னா 14 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. இப்போ நம்ம யூஎஸ் லைவாக நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் இண்டெக்ஸ், குளோபல் மேஜர் இண்டெக்ஸ், மார்க்கெட் இண்டெக்ஸ், டவு ஜோன்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நம்ம லைவை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படி இருக்குங்கிற விஷயத்த. ஓகே, 1 மினிட்டில் ஓப்பன் ஆகும் போது இது வந்து மேஜர் இண்டெக்ஸ். இதில் நேற்று நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் நேற்று பாருங்கள், 2010 இருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து 21st, அடுத்து 1 மினிட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லைவாக பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் ஒரு 1 மினிட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது இது வந்து ஃபீச்சர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபீச்சர்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட பாயிண்ட், அதாவது 1 பாயிண்ட் 8 பாயிண்ட் 1 பாயிண்ட்னு இருக்குது. ஃபியூச்சர்ஸ்லேயும் அவ்வளோ தூரம் மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலை, ரொம்ப பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலை. பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதா பாருங்கள். 9:30 இப்போ அந்த மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஃபியூச்சர்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து இண்டெக்ஸ் டவு ஜோன்ஸ் நெகட்டிவ்,
எஸ்என்பி 500 -1.2 இருக்கு, நாஸ்டாக் வந்து 9 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு, அது விஏஎக்ஸ் வந்து அது நம்ம விஏஎக்ஸ் சொல்லுவீங்க அவங்களோட யூஎஸோட விஏஎக்ஸ் 0.40 பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் டேன் ஆகுது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நெகட்டிவாக டேன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிருக்கு. நாஸ்டாக் மட்டும் 5 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. டவு ஜோன்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக வந்து பாசிட்டிவ் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம், எப்படி நம்ம ஃபீச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 924 இருக்குது, 926 இந்த 30 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் இருக்குது நம்ம மார்க்கெட். லைட்டாக பாசிட்டிவில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட். ஃபியூச்சரும் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ போக போக பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு வந்து நம்ம பொசிஷன் அதை பேஸ் பண்ணி எடுங்க. எப்போவுமே லோவில் எடுங்க, உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. இதோட இம்பேக்ட் நாளைக்கு இருக்கும். அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.